ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 4 நோக்கி நடந்து போயிட்டுருந்தோம். பாருங்கள் எந்தளவுக்கு வியூ சூப்பராக இருக்குல்ல. இங்கே வந்து சீட் போட்டிருந்தாங்க, இதை பார்க்குறதுக்கே கண்ணு பத்தலை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அதை முடிச்சுட்டு 5 நாங்கள் போயிட்டுருந்தோம். பாருங்கள் இன்னும் நடந்து போகணும். நாங்கள் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணி வந்தோம், கீழேருந்து மேலே வந்துட்டு திரும்ப போகணும். நாங்களாம் நடந்தது கூட எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. கெவின் நடந்தது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அவனுக்கு கொஞ்சம் நேரம் டயர்டானாலுமே எங்கள் கூடயே எங்கள் அளவுக்கு ஈக்குவலாக அவன் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். நல்லா அவனுக்கு ஸ்டாமினா இருந்தது. பட் இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. இன்னுமே வந்து சம்மர் இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா க்ரீனாக தெரியும். ஸோ இப்போ தான் வின்டர் முடிகிற டைம்ங்கிறதுனால ஒரு அங்கங்கே காஞ்சி போயிருந்தது. பட் இன்னும் ஒரு 1 அப்புறம் போய் பார்த்தோம்னா இந்த இடம் இன்னும் நல்லா தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வியூவை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. பட் அப்புறம் நடந்தானே ஆகணும், நம்ம கம்ப்ளீட் பண்ணணுமே. கெவின் என்னம்மா இன்னும் எக்ஸிட் வரல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். வாவா சீக்கிரம் போனால் தான் எக்ஸிட்டை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து எடுத்து கேப் போட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்தோம். நாங்கள் உட்காந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வியூ வீடியோ காட்டுற பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அகெயின் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆடு மேய்ஞ்சிட்டே தான் இருந்தது. இது வந்து ஒரு ப்ரைவேட் லேண்டு தான், அவங்கெல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கெவின் நான் மேலே ஏறி ஆடை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அவன் மேலே ஏறிட்டு இருந்தால் நம்ம இங்கெல்லாம் நாங்கள் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டோம். ஏன்னா கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் என்ன நினச்சோம், இந்த மேடு முடிஞ்சிச்சுன்னா அதோட கம்ப்ளீட் ஆகிட்டோம்னு பார்த்தா ஒரு பையன் நான் அந்த வழியில் நடந்து வந்துட்டு இருந்தான். அந்த பையன்கிட்ட கேட்டோம், இன்னும் 2 ஆகும்னு சொன்னான். சரி இருட்டுறதுக்குள்ளே போயிடலாம், ஆல்மோஸ்ட் இருட்டுற மாதிரி ஆகிடுச்சு. வானம்னா அந்த செவ்வானம் மாதிரி வந்துருச்சு. அப்புறம் அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்துட்டு இருந்தாங்க, அவங்களை எங்களை ஃபோட்டோ எடுக்க சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக மேப் வச்சு எங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, வாங்க வாங்கன்னு எங்களை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தார். எனக்கு அழுகையே வந்துருச்சு, முடியல. அதுக்கப்புறம் பார்ட் 6 வந்துட்டோம், 6 ரீச் ஆகிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபால்ஸு. இந்த வீடியோவோட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப வேர்த்து. இந்த ட்ரக்கிங் வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கும். ஏன்னா என் செகண்ட் பையனோட பர்த்டே, அவனையும் தூக்கிக்கிட்டே இந்த ட்ரக்கிங்கில் போனது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவன் வளர்ந்து வரப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ஸ்வீட் மெமரியாக இருக்கும். அவன் பெரிய பையனாயிட்டு இந்த இடத்துக்குலாம் போகிறப்ப நான் குழந்தையா இருக்கப்பே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியில், அவனோட ஹிஸ்ட்ரியில் இருக்கும் அவன் லைஃப் டைம் ஹிஸ்ட்ரியாக. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் பேசிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் ஃபன் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. காடுமே அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே எப்படா கம்ப்ளீட் பண்ணுவோன்னு நினச்சோம். அப்புறம் 4, 5, 6 ஸ்பாட் வந்து நமக்கு கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே மேலே வந்துட்டு அப்புறம் இறக்கத்தில் போய் வர மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுலேயுமே அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. பட் நமக்கு 1, 2, 3 அளவுக்கு இல்லை, ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன டயர்ட் ஆகிடுச்சு, நாங்கள் கண்டினியூஸாக அப்படியே நடந்துகிட்டே இருக்கனால கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் முடிக்கணுமே, இல்லைன்னா இருட்டுறதுக்குள்ளே இங்கே மாட்டிடக்கூடாதுன்னு வந்தோம். ஃபைனலாக ஒரு கேட்டுக்கு வந்துட்டோம், அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணிடலான்னு. அங்கே ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் பயமாக இருந்தது. அது ரொம்ப ஹைட்டாக இருந்தது. பட் ஆனால் எல்லாமே சேஃப் தான், ரொம்ப மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா நாங்கள் பார்த்தோம் இந்த சைடில் இருக்கிற பேலன்சிங் எல்லாமே வந்து அப்பப்போ வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. புது புது மரத்தில் போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு எதுவுமே வந்து சேஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ரொம்ப சேஃபாக இருந்தது. மற்றபடி ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் எதுவுமே உள்ளே வராத அளவுக்கு தான் இருந்தது. பார்த்தாலே தெரியும் பிளேஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. எந்த வித பிளாஸ்டிக்ஸும் கூட இல்லை, எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. நம்ம என்ன நடக்கணும் அது மட்டும்தான் இங்கே ஒரு பெரிய விஷயமே. ஆனால் நிறைய பேர் நடந்து வராங்க. நாங்கள் ஃபேமிலியாக நடந்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட கிட்ஸ் தான் ரொம்ப சின்ன பசங்க. மற்றவங்களாம் ஃபேமிலியாக வந்தாங்க, அவங்க கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக அந்த டோரை ரீச் பண்ணிட்டோம். டோரை ரீச் பண்ணால் அவ்வளோதான்னு பார்த்தா அது வரைக்கும் ஃபாரஸ்ட்டு தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நாங்கள் வெளியில் வர்றதுக்கான அந்த வே இன்னும் முடியல அப்படின்னு கடைசியாக எப்படா வரும்னு நடந்து வந்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக அந்த வேவை ரீச் ஆனது என் முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டு அதை பார்த்து கும்பிட்டு போதுண்டா சாமி எங்களை விட்ற, ஏன்னா அவர் குழந்தையும் தூக்கிட்டு நடந்து வந்ததே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக போதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ஃபைனலாக முடிச்சிட்டோம் அப்படின்னு முடிஞ்சு சோகமாக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்புறமா வெளில வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே வந்து சுற்றி எப்படி விட்டுருக்கான் பாருங்கள். அங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருந்தது, ஒரு பிரிட்ஜ் இருந்தது, அதையும் பார்த்துட்டு ஒரு வழியாக காரில் ஏறி உட்காந்தா கால் செம்ம வலி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாப்பா.